Exercise 3.5, question number 11. Prove that 32 root 3 sine pi by 48 cos pi by 48 cos pi by 24 degree cos pi by 12 degree cos pi by 6 degree is equal to 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு 3 அப்படினு ப்ரூஃப் கொண்டு வரணும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு sin cos cos terms இருக்கு. நம்ம sin cos வந்தால நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா sin a cos a நமக்கு ஞாபகம் வரணும். அப்போ நமக்கு sin 2a ஓட ஃபார்முலால நமக்கு என்ன வரும்? 2 sin a cos a வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சத நாம எழுதிக்கலாம். sin 2a அப்படினா நமக்கு 2 sin a cos a னு தெரியும். பட் ஆனா இங்க 2 எது 2 டம் 2 வந்து இங்க இன்குளூட் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அந்த 2 இல்லாம வெறும் sin a cos a மட்டும் வந்துச்சு அப்படினா அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம கொண்டு வர முடியும்? அப்ப sin a cos a அப்படி இந்த 2 இங்க அந்த பக்கம் அம்ச்சனா நமக்கு மல்டிப்ளை டிவைட் ஆச்சுனா 1/2 sin 2a னு இருக்கும். அப்ப sin a cos a நமக்கு வேணும் ஃபார்முலா அப்படினா 1/2 sin 2a 1/2 sin 2a. சோ இப்போ நான் வந்து LHS எடுத்து எழுதிக்கிறேன். நம்மளோட LHS என்ன அப்படினா 32 root 3 sin pi by 48 cos pi by 48 cos pi by 24 cos pi by 12 cos pi by 6 is இதுதான் நம்ம 3 அப்படினு கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் 32 root 3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ sin 48 cos 48 அதாவது sin pi by 48 cos pi by 48 இருக்கு. சோ இது வந்து நம்ம sin a cos a அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன எடுத்தோம்? sin a cos a பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா half sin 2a எடுத்தோம் இல்லையா? அப்ப எனக்கு இங்க என்ன வரும்னா half sin 2 a வந்து எனக்கு என்ன அப்படின்னா pi by 48. ஸோ அப்போ எனக்கு அடுத்த டேர்ம் வந்து காஸ் பை பை 24 காஸ் பை பை 12 காஸ் பை பை 6. இப்போ நான் இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே 24 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 32 ரூட் 3 1/2 இங்கே வந்து எனக்கு சைன் பை பை 24 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் பை பை 24 காஸ் பை பை 12 காஸ் பை பை 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே நமக்கு ஒரு சைன் பை பை 4 இருக்கு, சாரி பை பை 24 இருக்குது, காஸ் பை பை 24. ஸோ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு 1/√2 இருக்குது. அகைன் வந்து நமக்கு இதுக்கு வந்து நமக்கு சாரி 1/2 ஃபார்முலா வரும். சைன் 2a வந்து நமக்கு பை பை 24. அகைன் வந்து ரிமைனிங் வந்து காஸ் பை பை 12 காஸ் பை பை 6 இருக்குது. ஓகேவா? நம்ம இதையே தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 2 நமக்கு சிம்பிளை பண்ணால் 12 கிடைக்கும். இப்போ 32 ரூட் 3 இன்ட்டு 1/4 எடுத்துக்கிறேன், ஏன்னா 2 2 4 எடுத்துக்கிறேன். அடுத்து எனக்கு சைன் வந்து பை பை 12 இருக்குது, காஸ் பை பை 12 இருக்குது, அடுத்து காஸ் பை பை 6 இருக்குது. இப்போ சைன் பை பை 12 காஸ் பை பை 12. ஸோ அகைன் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண அப்படின்னா 32 ரூட் 3 இன்ட்டு 1/4 அகைன் வந்து எனக்கு 1/2, ஏன்னா ஹாஃப். அடுத்து சைன் 2a, ஹாஃப் சைன் 2a தான் நம்மளோட ஃபார்முலா. 2a இங்கே பை பை 2 சைன் ஏ காஸ் ஏ எடுத்தீங்கன்னா சைன் ஏ காஸ் சாரி ஏ தான். ஓகேவா? அப்போ நமக்கு சைன் ஏ காஸ் ஏக்கு நம்ம ஃபார்முலா எழுதி சொன்ன மாதிரி ஹாஃப் சைன் 2a, அப்போ ஹாஃப் சைன் 2a வந்து பை பை 12. அகைன் இதை சிம்பிளை பண்ணால் பை பை 6 கிடைக்கும். 32 ரூட் 3 இன்ட்டு 1/8 கிடைக்குது எனக்கு. நெக்ஸ்ட் எனக்கு சைன் வந்து பை பை 6 காஸ் பை பை 6. கொஞ்சம் அகைன் நல்லா கவனிக்கணும், இங்கே அகைன் வந்து சைன் ஏ காஸ் ஏ, ஸோ ஹாஃப் சைன் 2a. ஸோ அகைன் வந்து 1/2 கிடைக்குது, சைன் 2a, ஏனா இங்கே பை பை 6. ஓகேவா? அப்போ திருப்பியும் கேன்சல் பண்ணால் பை பை 3 கிடைக்கும். 32 ரூட் 3 இன்ட்டு 1/16 நமக்கு சைன் பை பை 3. பை பை 3னா உங்களுக்கு தெரியும் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி வந்து ரூட் 3/2, சைன் 60 டிகிரி நமக்கு என்னது? ரூட் 3/2. ஸோ அப்போ நமக்கு இது 32 16 கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். ரூட் 3 ரூட் 3 நமக்கு ஓகே, இங்கே ஒரு 2,
ஓகேவா சோ இப்போ நமக்கு இங்க 2 வந்து இங்க தான் 116 சார் 16 2 6 32 சோ அப்ப 2 2 கேன்சல் பண்ணலாம் √3 √3 3 சோ இத 3 நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிருந்தோம் RHS அப்ப RHS கொண்டு வந்துட்டோம் 3 ஹென்ஸ் ரூட் சோ 16 யூன் 32 மாத்தினா 116 2 6 32 அப்ப 2 இங்க தான் நமக்கு வரும் அப்ப 2 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா √3 √3 3 நம்மளோட ஆன்சர் வந்து RHS வந்து 3 தான் ஹென்ஸ் ரூட்